நவீன தொழில்நுட்பத்தை முற்றுமுதலாக பயன்படுத்தி இந்த அசாதாரண சூழ்நிலையிலே மாணவர்கள் இவ்வாறு கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடாக இந்த ஸ்பீட்வே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரையும் இந்த ஸ்பீட்வே குரூப்பில் இணையாதவங்க இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலமாக இந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம். உங்கள் ஆசிரியர் சங்கரேஸ்வரன். ஸ்பீட்வே மூணில் உங்களுக்கு வழங்கியிருந்தது வந்து ஆடு கோழிகள் தொடர்பான வினாக்கள். இது கடந்த வருட புலமை பரிசல் பரீட்சையில் வந்திருந்த கேள்வி. இது வந்து கட்டாயம் ஆடு கோழி அப்படின்னு மட்டும்தான் வராது. ஒருவேளை வேறு வகைகளை பயன்படுத்தினா சைக்கிள், கார், அதே நேரத்தில் முச்சக்கர வண்டி அல்லது லொரி அல்லது 2:4, அதாவது ஆட்டுக்கு 4 கால் கோழிக்கு 2 கால். அதே மாதிரி ஒரு செடியில் 2 பூ, இன்னொரு செடியில் 4 பூ, 2 சாக்லேட், 4 சாக்லேட், யானைக்கு 2 தந்தங்கள், 4 கால்கள், மாடுக்கு 2 கொம்புகள், 4 கால்கள் என்ற அடிப்படையில் 2 ஒரு சந்தர்ப்பத்தில் 2, இன்னொரு சந்தர்ப்பத்தில் 4 இவ்வாறு வந்தால் எவ்வாறு விடையளிப்பது அப்படிங்கிற தொடர்பான விளக்கத்தை தான் இங்கே தர்றேன். உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வழங்கியிருந்தேன். பண்ணை ஒன்றில் காணப்பட்ட ஆடுகள் கோழிகளுடைய தலைகள் 20, கால்களின் மணிக்கணும் கால்களின் எண்ணிக்கை 20, தலைகள் 6 சொல்லி 3 விட கொடுக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு இருந்தால் ஒரு இலகுவான வழி இருக்குது. முதலாவது எத்தனை தலைகள்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள், அடுத்து எத்தனை கால்கள்னு பாருங்கள். இங்கே 6 தலைகள், 20 கால்கள். அப்படியா இருந்தால் 6 தலைகளையும் குறித்து கொள்ளுங்க. இப்போ இந்த வட்டத்தில் நான் 6 தலைகள் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ 2 கால்கள் வீதமாக போடுங்க. 2, 4, 6 இப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கப்போ மேலே வந்து 12 கால்களை தான் போட முடியும். இப்போ எஞ்சிய கால்களை கீழே போடுங்க. 14, 16, 18, 20 இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது 4 காலுள்ள விலங்குகள் இந்த இடத்துல 4 காணப்படுது. இவை 4 நான்கு கால்களை கொண்ட விலங்குகளாக காணப்படும். ஏனைய 2 2 கால்களை கொண்டதாக காணப்படும். அப்போ இவ்வாறு செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு இலகுவாக விட என்ன செஞ்சிடும், வந்துடும். அவை 4 கால் பிராணிகள் இங்கே 4, 2 கால் பிராணிகள் 2 உங்களுக்கு காணப்படுது. இதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு கணக்கு கொடுத்துருந்துச்சு, முயல்கள் வாத்துகள்னு சொல்லி. அதுக்கு மொத்தமாக 9 தலைகள், அங்கே 20-30 கால்கள் காணப்படுது. இப்போ 6 தலைகள்னால நீங்கள் 6 வட்டம் போட்டு செஞ்சிட்டீங்க. இதே 9 வர்றப்ப 9 வட்டம் போட்டு 2-2 போட்டு கொண்டு போகிறது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு இலகுவான ஒரு வழி ஒன்று கொடுத்துருந்தேன். என்னென்னு கேட்டால் முதலாவது தலைகள் எத்தனை கால்கள் எத்தனைன்னு குறித்து கொள்ளுங்க. அப்புறம் கால்களின் எண்ணிக்கை 2 பிரிச்சுட்டு வர்ற விடையிலிருந்து தலைகளின் எண்ணிக்கையை கழிச்சிடுங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விடை வரும். அந்த விட வந்து 4 கால் பிராணியாக தான் இருக்கும். அப்படியே இருந்தால் கேட்கப்பட்ட கேள்வி 4 கால் பிராணியாக 2 கால் பிராணியான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அவை 4 கால் பிராணி கேட்டிருந்தால் தலைகளை கால்களை 2 பிரிச்சுட்டு தலைகளை எண்ணிக்கையை கழிச்சு விட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ மொத்த பிராணிகள் 9 இருந்தால் எஞ்சிய 3 2 கால் பிராணிகளாக காணப்படும். குறிப்பு ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து கட்டாயம் கோழிக்கால் ஆடுக்கால் அப்படின்னு தான் வராது. அதே போல் இது வந்து எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் 2, இன்னொரு சந்தர்ப்பத்தில் 4 அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இன்னொரு கணக்கு கொடுத்துருந்தேன், ஒரு வியாபார நிலையத்தில் முச்சக்கர வண்டிகளும் கார்களும் காணப்படுதான். அவற்றின் எண்ணிக்கை சமம்னு சொல்லப்பட்டுச்சு. அப்படின்னா முச்சக்கர வண்டி எத்தனை இருக்கோ அதே எண்ணிக்கையில் தான் கார் இருக்கும். இவ்வாறு இருக்கும் மாதிரி தான் இலகுவான ஒரு வழி இருக்குது. அதுக்கு என்னென்னு கேட்டால் முச்சக்கர வண்டியில் 3 செல்லுகளும் கார்களில் 4 செல்லுகளும் காணப்படும். மொத்தமாக ஒரு சந்தர்ப்பம், அதாவது ஒரு முச்சக்கர வண்டி ஒரு கார்னு சொன்னால் 7 செல்லுகள் காணப்படும். அப்போ வழங்கப்பட்ட 35 செல்லுகளை நீங்கள் 7 பிரித்து விடுவீங்களான்னு 5 கார்கள் 5 முச்சக்கர வண்டிகள் விட வரும். இங்கே 35 செல்லுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. அதாவது சமமான ஒரு எண்ணிக்கை வருமாக இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் 2 கூட்டிட்டு மொத்த செல்லுகளை எண்ணிக்கையால் பிரித்து இந்த விடையை நீங்கள் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் மொத்தமாக 29 செல்லுகள் 8 வாகனங்கள் சொல்லப்படுச்சு. அங்கே எத்தனை கார் எத்தனை முச்சக்கர வண்டின்னு கேட்டிருந்தேன். இது வந்து முச்சக்கர வண்டிக்கு 3, காருக்கு 4, அதாவது 3:4 அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல தான் அந்த கணக்கு வரும். இப்படி வந்தால் இதுக்கு இலகுவான வழின்னு சொல்கிறப்ப நீங்கள் அந்த மாதிரி இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் 2 பக்கம் கூட்டி 2 பிரித்து செய்கிறதுனா அதோட ஒரு இலகுவான வழி இருக்குது. வழங்கப்பட்ட தரவில் வாகனங்கள் எத்தனை செல்லுகள் எத்தனை பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்களுக்கு 3 விட வழங்கப்படும். முதலாவது விட கார் 3, கார் 3 இருக்குமா இருந்தால் எஞ்சிய 5 முச்சக்கர வண்டியாக இருக்கும். காரணம் இந்த இடத்துல உங்களுக்கு 8 வாகனங்கள்னு சொல்லப்படுச்சு. அப்போ 8 வாகனங்கள்னு சொன்னால் கார்கள் 3 இருந்தால் முச்சக்கர வண்டி 5, அவை 3 கார்களுக்கு 12 செல்லுகள், முச்சக்கர வண்டிக்கு 15 செல்லு, 5 ரெண்டையும் கூட்டினா 27 செல்லுகள் தான் வருது. ஆனால் விடையில் 29 செல்லுகள்னு தரப்பட்டனால அது பொருத்தமற்ற விடையாக இருக்கும். அடுத்து 2வது விடையாக கார் 2. கார் 2ங்கிற விட சரியாக இருக்குமா இருந்தால் கட்டாயம் முச்சக்கர வண்டிகள் 6 இருக்கும். அப்போ 2 காருக்கும் 8 செல்லு, 6 முச்சக்கர வண்டிக்கும் 18 செல்லு, ரெண்டையும் கூட்டினா 26 செல்லுகள் வருது. ஆனால் எங்கட கணக்குப்படி 29 செல்லுகள்னு சொன்னதால இந்த விடையும் பொருந்தலை. அப்படியா இருந்தால் கார்கள் 5ங்கிறே சரியாக இருக்கணும். ஏன்னா கார் 5னு சொன்னால் முச்சக்கர வண்டி 3, 5 காருக்கும் 20 செல்லு, முச்சக்கர வண்டி 3க்கும் 9 செல், ரெண்டையும் கூட்டினா 29க்கு
29 விட வரும் அவை இந்த விடை உங்களுக்கு சரியாக இருக்கும் நன்றி மீண்டும் ஸ்பீட்வே 4 உங்களை சந்திக்கிறேன்